நமஸ்தே அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய போதனையை கேட்போம். எல்லாம் ஒன்றோடொன்று சார்ந்திருப்பதை காண்பது நன்றியுணர்வின் பிறப்பு. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் ஹெலன் ஜாங். நான் 2009 முதல் பொற்கால இயக்கத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன். அனுகிரகத்தை மட்டுமல்ல, எனது குடும்பத்தை பற்பல அற்புதங்களால் ஆசீர்வதித்துள்ளார் ஸ்ரீ பரம்ஜோதி. கடந்த ஆண்டு நடந்த 2 அற்புதத்தை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உயர் இரத்த அழுத்தம், தலைச்சுற்றல் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இதய துடிப்புடன் ஆம்புலன்ஸில் என் அம்மா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர். 2 முதல் 4 பைபாஸ் தேவைப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனது தாயை கவனித்துக் கொள்ளும்படி ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பிரார்த்தனை செய்தேன். அவர் ஒரு வாரம் அவசர அறையில் தங்கியிருந்தார், ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மறுத்துவிட்டார். அதிசயமாக 4 நாள் தானாகவே இதயம் நன்றாக செயல்படத் தொடங்கியது. 1 வாரத்திற்குள் செயல்பாடுகள் அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பின. அவரது நம்ப முடியாத முன்னேற்றத்தை கண்டு மருத்துவர்கள் ஆச்சரியமடைந்தனர். இருப்பினும் 3 முழு இதய பரிசோதனைகளுக்கு பிறகுதான் அவர்கள் என் தாயை விடுவித்தனர். ஸ்ரீ பரம்ஜோதி என் அம்மாவுக்கு மாற்று இதயம் கொடுத்திருப்பதை நான் அறிவேன். மற்றொரு அற்புதம், ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் வசிக்கும் எனது 92 வயது மாமியார் தொடர்பானது. அவர்கள் கடுமையான இடுப்பு வலியால் அவதிப்பட்டு வந்தார்கள். மீண்டும் நான் அவர்களை பார்த்து கொள்ளும்படி ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பிரார்த்தனை செய்தேன். கோடையில் நாங்கள் இங்கிலாந்திலிருந்து திரும்பிச் சென்ற போது அவர்களுடைய வலி மோசமடைந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நாள் நாங்கள் மெல்போர்னில் எனது மகளின் குடும்பத்தினரை சந்தித்தோம். கடற்கரையில் வாக்கிங் செய்து கொண்டிருந்த போது சிட்னியில் இருந்து வந்த எனது மகளின் குழந்தை பருவ நண்பரை எதார்ச்சியாக சந்தித்தோம். அவரை அவள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சந்திக்கிறாள். இந்த நபர் எங்களை தனது தாயுடன் இணைத்தார். அவர் என் மாமியார் இருந்த மருத்துவமனையில் செயல்படும் இடுப்பு மாற்று நிபுணருக்கு எங்களை அறிமுகப்படுத்தினார். ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் 2 நாட்களுக்குள் அவர்களால் ஒரு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்ய முடிந்தது. இது போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்ட அவரது நண்பர்கள் சிலர் 3 மாதங்களுக்கு பிறகும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்தனர். இது அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களின் அளவை எங்களுக்கு உணர்த்தியது. சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு குடல் புற்றுநோய்க்கான மற்றொரு முக்கிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆபரேஷனுக்கு முன்பு அனைத்து புற்றுநோய் உயிரினங்களும் அகற்றப்பட்டு கீமோதெரபி தேவையில்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஸ்ரீ பரம்ஜோதியின் வரம்பற்ற கருணையும் நம்ப முடியாத சக்தி இல்லாமல் இவை அனைத்தும் சாத்தியமில்லை. எனது நன்றியை வெளிப்படுத்த எந்த வார்த்தைகளும் போதாது. இந்த வாழ்நாள் முழுவதும் மற்றும் அதற்கு பிறகும் தர்மத்திற்கு பங்களிக்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். நன்றிகள். நமஸ்தே.